இது நான் வச்சு ஏமா அழுகுற நீங்க உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை பார்த்து அந்த பாட்டு பாடிடலாமா? பாடலாமே. கம் ஆன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருமணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா என்ன தாண்டி உன் புருஷன் பொண்ணம்மா என்ன அடி முனி அம்மா உன் கண்ணில் மையே யாரு வச்ச மையே இரு நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. ஓ மை காட் சார், இன்னைக்கும் அந்த எனர்ஜியோட அழகா அப்படியே ஆக்சன்ல பண்ணிட்டு பாடுறீங்களே, இதோட ரகசியம் என்ன சார்? ரகசியம் ஒன்றும் இல்லை, நல்லா பாடுறேங்கிற ரசிகருடைய அன்பு ரசிப்பு தான் எனக்கு இந்த வாய்ப்பு. சூப்பர் சார், சூப்பர் சார். நடன் சார் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? உண்மையான வயசை சொல்லவா? 16ன்றாதீங்க. 16 சொல்ல மாட்டேன், என்னுடைய உண்மையான வயசு 82. 82ஆ? 82. அப்போ கலைத்துறையில் சுமாராக ஒரு 60 வருஷம் 50 வருஷம். ஆமாம், நான் என்னுடைய 15 வயசில் T.K.S சகோதரன் நாடகம் நடிகனா சேர்ந்தேன். அன்னையில இருந்து இந்த 82 வயசு வரைக்கும் நாடகம் சினிமா கச்சேரி இதெல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சரி, 82 வயசு ஆயிடுச்சு, ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆனாலும் வந்து நீங்க வந்து இப்படி ஒரு திக்கா முடி வச்சிருக்கீங்க, ஸ்பைக் ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன காரணம் இது? எப்படி இது இயற்கையிலே உள்ளது சார்? அது இந்த அமேசான் காடுகளில் விளையும் அரியவகை மூலிகை, அதெல்லாம் மூலிகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் தடவுனா தான் இதா போயிடும். தேங்காய் எண்ணெய் தடவினால ஒரு தினம் 82 வருஷமா தேங்காய் எண்ணெய் தடவி ஸ்பைக் வச்சிருக்கேன். ஒரே ஆர்டிஸ்ட். சூப்பர் சார். நடராஜன் சார், நம்ம வந்து 15 வயசுல உங்களோட கலைத்துறை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ? 15 வயசுக்கு முன்னாடி நான் வந்து எங்க ஊர்ல பெரிய படிச்சிருக்கேன். எந்த ஊர் இது, என்ன படிப்பு? அதாவது விளாத்திக்குளம்னு கேள்விப்பட்டீங்களா? விளாத்தி தூத்துக்குடி மாவட்டம். சரி, அதான் சொந்த ஊர். ஓகே. பெரிய படிப்புன்னா என்ன படிப்பு தெரியுமா? 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு அதிகமாக போக மாட்டேன். அப்போ இந்த காட்டு வேலை, பருத்தி எடுக்கிறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போவே இந்த கிராமிய பாட்டெல்லாம் பாடுவேன், அப்போவே பாடுவேன். ஓ, அப்போ சின்ன வயசுல? சின்ன வயசில் இப்போ கிராமிய களை எடுக்கும்போது இந்த பொம்பளை சேர்ந்து பாட்டு படிக்கிற களை எடுக்கிற ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. கிராமிய பாட்டை, இது களை எடுக்கிற பாட்டுனா? அந்த களை எடுக்கிற பாட்டு மாதிரி கொடுக்கணும்னா, சின்ன வயசு பொண்ணு என்ன பார்க்குது கண்ணு பார்த்தா சின்ன பொண்ணு, இது பருவம் வந்தே செல்ல கண்ணு எட்டி எட்டி பாக்குதட குட்டி எடகோடமா நிக்குது ஓரங்கட்டி, சின்ன வயது பொண்ணு என்ன பாக்குது கண்ணு பார்த்தா சின்ன பொண்ணு, அது பருவம் வந்த செல்ல கண்ணு. ஓ மை காட், மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம் வருது எனக்கு, பாடிட்டே ஆடுறது. எப்பவே இது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஆடிட்டே பாடுவீங்களா சார்? கச்சேரிக்கு போனா நான் வந்து சும்மாவே பாட மாட்டேன், காசு வாங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் காசு வாங்குவேன், டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் பாடுவேன். அதுக்குன்னே ரசிகர் அவரை கூப்பிடுங்க, அவர் வந்தா தான் கச்சேரி நல்லா இருக்கும். சூப்பர் சார். அப்படிமா இந்த வண்ண பாடுவேன். சூப்பர் சார், நல்லா இருக்கீங்க. சோ அந்த 50 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ T.K.S சகோதரன் நாடக குழு பாலக்காடு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நாடக கம்பெனிக்கு பசங்கள் தேவைன்னு என்னை கூட்டு போனாங்க. அப்போ சும்மா 3 வருஷம் எக்யூப்மெண்ட் எழுதி 300 ரூபா அட்வான்ஸ் அப்பவே நான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு போன ஒரு நடிகன் யாருன்னா அது நான் தான். சூப்பர் சார். அப்போவே அதுக்கு பிறகுதான் T.K.S நாடக குழுவில் சேர்ந்தேன். அப்போ வந்து என்னுடைய இனிஷியல் வந்து V.P. நடராஜன். வி வந்து எங்கள் ஊர் வில்லமரத்துப்பட்டி, அப்பா பேர் பொன்னையா. இந்த T.K.S நடராஜன் ஏன் வந்ததுனாக்க, A.P. நாகராஜன் இருக்க பார்த்தீங்கன்னா டைரக்டர் A.P. நாகராஜன், அவர் எங்கள் கம்பெனியில் நடிகனாக இருந்தார். ஓ, T.K.S அவர் நடிகர் தான், அவர் படம் எல்லா படத்தையும் நான் ஆக்ட் பண்ணுவேன். அப்போ அவர் என் பேரை என்னையே கேட்காம T.K.S நடராஜன் போட்டார். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் T.K.S நடராஜன் பிரபலமாக. இந்த T.K.S-னா என்னது, மூணு எழுத்து? T.K.S-னா T.K.S சண்முகம், T.K.S சகோதரர் நாடகக்குழு நடிகர் வச்சிருந்தாங்கல்ல, T.K.S சங்கரன், T.K.S முத்துசாமி, T.K.S சண்முகம், T.K.S பகவதி, அவங்க 4 பேரும். சூப்பர் சார். அதுதான் நாடகம் முடிஞ்சு T.K.S சகோதரர் நாடகக்குழு வச்சாங்க. அதுலேருந்து T.K.S நடராஜன் என் பேர் எங்கே பார்த்தாலும் V.P. நடராஜன் யாருன்னு கேட்பாங்க. T.K.S நடராஜன் நம்ம சார். ஓகே சார், அந்த டைம்ல என்னலாம் டிராமா நீங்க போட்டீங்க? அவங்க டிராமா நான் ஆக்ட் பண்ணேன். அப்ப அந்த ரத்தபாசம், ஔவையார், கல்வியன் காதலி, வித்யாசாகர், நாடக கலையில
அவங்க மாதிரி சம்பாதிச்சவங்க யாருமே கிடையாது. நாடகத்தில் நல்ல பேர் வாங்கினா அவங்க மாதிரி யாருமே கிடையாது. ஔவையார் நாடகத்துலலாம் நீங்கள் என்ன மாதிரி வேஷங்கள் போடுவீங்க? ஆனால் ஓரளவு ஔவையார் நாடகத்தில் இந்த அதாவது ராஜகுமாரன் ஒரு பேன் சில நேரம் நிறைய லேடி வேஷம் போட்டு ஆக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். அதே எப்படி சார் அந்த நளினெல்லாம் அவங்களுக்கு வரும்? நிறைய லேடி வேஷம் போட்டு ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வேறு குயிலி இன்னொரு வேஷம், அந்த ராணி வேஷம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எங்களுக்கு சொல்லி கொடுங்க, அந்த லேடி மாதிரி எப்படி வருதுன்னு. இப்போ நான் பரதநாட்டியம் முறைப்படி கத்துருக்கேன் சார். அப்படியா சார்? ஆமா. அதுவரை அவருங்க லேடி மாதிரி நான் பாவனை வேணுங்கிறீங்கள, அதுக்காக சொல்றேன். அது பரதநாட்டியம் நான் இப்போ டீச் பண்றேன். தத்தி தக நகஜம் தலிகிட தகதா தீத்தாம், தகதி தக நகஜம் தலிகிட தகதாம் அதித்தாம், தத்தி தக நகஜம் தித்தக நகஜம் தக நகஜம் தகுந்தரிகிட தக தகஜி தக நகஜம் தலிகிட தகதாம் தித்தாம், தத்தி தக நகஜம் தலிகிட தக ஜன ஜனகுகுன் தரி தகும் தலிகிட தக தகதி தக நகஜம் தலிகிட தக ஜன ஜனகுகுன் தரி தகும் தலிகிட தக தத்தி தக நகஜம் தகதி தக நகஜம் தகஜம் தகணம் தகரம் தகதி தத்தஜம் தத்தனம் தத்தரம் தத்தஜி த தி த கிடதம் த தி த கிடதம் த தி த கிடதம் தாத்தம் மாயா நீவா மாயா மாயா. சூப்பர் சார். இதே இப்போ டைம் கிடைச்சது உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக்க எப்போ டைம் கிடைச்சிது? அப்போ அங்கேயே சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல பாலக்காட்டில் டிகே நாடகத்துல எல்லாம் எந்திரிச்ச உடனே அந்த பல்லவேளை பாட்டு பாடணும், அப்புறம் டான்ஸ் கற்றுக்கணும், நடிப்பு கற்றுக்கணும், எல்லாமே அங்கே த்ரூவாக எல்லாம் நல்லா சொல்லி கற்றுக்கிட்டு. சூப்பர் சார். கலைன்ற கிணத்துல முழுசா முங்கி எழுந்திருக்கீங்க. ஆமா. அந்த நாடகங்கள்ல இருந்து சினிமாக்கு எப்படி? நாடகங்கள் இருக்கும்போது சினிமா, அப்புறம் அவங்க நாடக கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சினிமா நாடகம் க்ளோஸ் பண்ண ஊரில் போய் வேறு வேலையும் பார்க்க முடியாது, அதனால இதில் தான் இருக்கணும் அப்படின்னு கலைச்சுனேன். சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே. அப்போ சினிமாவுக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு தான் இந்த காலத்தில் ட்ரை பண்ணுறதா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கம்பெனி கம்பெனியாக கொடுப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி ட்ரை பண்ணுங்க? அந்த காலத்தில் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்க வேண்டியதான். இந்த காலத்தில் சினிமா வந்து எப்படி வேணாலும் நேரம் யார் வேணாலும் நடிக்கலாம் என்ன மாதிரி அப்போ ஆகி போச்சு. அப்போ வந்து பாட தெரிஞ்சவங்க தான் நாடகத்தை நடிக்கணும்னு இருக்குது இருந்தது. அப்போ சினிமாவுக்கு போகும்போது இந்த மாதிரி அப்போல்லாம் ஒரு ஒரு சீனு ரெண்டு சீன் நடித்தாலே பெரிய விஷயம். டைலாக் பேசி ஆக்ட் பண்ணாலே பெரிய விஷயம். அப்போ ஓகே ஒரு டைலாக் கொடுங்க சார், எனக்கு நல்லா பேசுவேன் அப்படின்னு இந்த மாதிரி பண்ண. அப்படி இருக்கும்போது எங்கள் கம்பெனிலே எடுத்தாங்க அவ்வை ப்ரொடக்ஷன் ரத்த பாசனும் படம் எடுத்தாங்க. ஸ்ரீதர் தான் அந்த கதை வசனம் இருக்கு. அதில் ஒரு வேஷம் போட்டு ஆக்ட் பண்ணேன். அதில் இருந்து நிறைய படங்கள் அப்படி இப்படி ட்ரை பண்ணி நம்ம என் சொந்த முயற்சியிலேயே ஸ்டுடியோஸ்லேயே போய் ஒவ்வொரு டைரக்டரை பார்த்து ஒவ்வொரு படம் சின்ன சின்ன வேஷங்கள் போட்டு ஆக்ட் பண்ணேன். அதில் குறிப்பாக மீனவ நண்பன் எம்ஜிஆரோட 10 படம் பண்ணியிருக்கேன். சிவாஜி கணேசன் நடிச்சு இப்போ எல்லா நடிகரும் சேர்ந்து நடிச்சிருக்கேன். இப்போ உள்ள நடிகரும் நடிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ உள்ள நான் போய் பார்க்குறேன். அப்புறம் எல்லோரும் நடிச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஓய்வு நேரத்தில் உட்காந்துருப்போம்ல, அப்போது இந்த என்னடி முனியம்மா பாட்டு அப்போ சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ நல்லா பாடுற நல்லா இருக்குன்ட்டு அப்போ தான் இவங்க சங்கர கணேஷ் அவங்கள்ட்ட பாடினோடனே அவங்க தான் இந்த வாய்ப்பு முதல்ல கொடுத்தாங்க. ஓகே. அந்த என்னடி முனிவன் பாட்டு பாடின பிறகு தான் அது பிறகு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டி.கே.எஸ் நடராஜன் யாருன்னா யார் தெரியும்? என்னடி பாட்டு பாடின பிறகு தான் இவர் தான் டி.கே.எஸ் நடராஜன் பாட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பமே ஏற்பட்டுச்சு. சூப்பர் சார். அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னாக்க, மீனவன் படத்தில் நான் நடிக்கும்போது இந்த சப்பாத்தி கோழிக்கிறனு திருடி சாப்பிடுவேன். அப்போ வி கே ராமசாமனும் கவர்ச்சி வல்லன் கண்ணனும் என்னை அடித்து சாவடிச்சிருவாங்க. அப்போ எம்ஜிஆர் தான் ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு போய் இந்த ஏழை ஏன் அடித்து இப்படி சாவடிச்சாங்க நீதி நியாயம் கேட்பார். அந்த டயத்தில் நான் கச்சேரிக்கு போகும்போது எம்ஜிஆர் தொட்டு தூக்குன உடம்பா இது அப்படின்னு எல்லாரும் என்னையே தொட்டு கும்பிடுவாங்க. எவ்வளோ பெரிய கிராமங்கள் அப்படி ஒரு சூப்பர் மதிப்பு எனக்கு இருந்தது. இப்பவும் இருக்கு எம்ஜிஆர் தொட்டு தூக்குன உடம்பா, எம்ஜிஆர் தொட்டு தூக்குன உடம்பா அப்படின்ட்டு போறாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எம்ஜிஆர் உங்களை தொட்டு தூக்குறப்போ? எனக்கு பயமா இருந்தது. அவரு யோ ரொம்ப சாதாரண பேர் தம்பி நல்லா அப்படின்ட்டு ரியல் அண்ணா ரொம்ப அன்பா இருப்பாரு. ரெண்டு கையும் தொட்டி தூக்கிட்டு போகும்போதெல்லாம் சும்மா படுத்துறியாண்ண. அப்புறம் மானிட்டர் பார்ப்பாங்க, செத்து போன மாதிரி படுத்து கிடக்கணும். அப்போ வந்து நான் வந்து மானிட்டர்லயே தம் அடிக்கிறேன். யோ டேக் இல்லையா மாநில பண்ண இப்ப உயிர் விட்டுறாதையா அப்படின்னு ஜாலியா பேர். அதை விட இன்னொரு விஷயம்னாக்க, மங்களவாதிமுன்னு ஒரு படம் வந்தது. ஓகே. கமலஹாசன் ஸ்ரீபிரியா டைரக்டர், கே சங்கர் பெரிய டைரக்டர் அவர். அப்போ எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அப்போ டைலாக் கொடுத்துட்டு நடராஜன் இந்த டைலாக்கை ஒரே டேக்கிலையும் ஓகே பண்ணுறேன் அப்படி இருக்கு பண்ணால் தான் நீ டி.கே.எஸ் சகோதரர் நாடுக்குள்ள நடிகனாக இருந்ததுக்கு பெருமை. ஓகே. அப்படி ஒரு சவால் வச்சுட்டா இல்லைன்னா அவனுக்கு அந்த மதிப்பு போயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டார்.
எனக்கு என்னடா பண்ணு டைலாக் என்ன தெரியுமோ, ஸ்ரீ பெரிய கார் ஓட்டிட்டு வர்றாங்க, ஒரு சின்ன கோழி குஞ்சு போய் அந்த வீரில் மாட்டிடும். கோழி உங்களை விடவே மாட்டேங்குது. ஆமாம், கோழி குஞ்சு உடனே அந்தம்மா கேளுக்கு நல்லா நல்லா மைண்ட் விட கேவனிங்க, இது யார் குஞ்சு இது யார் குஞ்சுன்னு கேட்பாங்க. சொன்னீங்க கோழி குஞ்சு. ஓகே அம்மா அது என்னது அம்மா? உடனே ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. என்னம்மா 5 ரூபா கொடுக்குறீங்க? அப்படிமா இந்த கால் அடிபட்டுருக்கு, அது நான் சொல்லுவேன், இந்த குஞ்சோட விலை என்ன தெரியுங்களா? என்ன டைலாக் நீ கேட்டீங்களா? எல்லாம் சொல்கிறேன், 8782 ரூபா 90 பைசா இந்த குஞ்சுக்கா. எம்மா இன்றைக்கி இது குஞ்சுமா, நாளைக்கு இது கோழியானா ஒரு நாளைக்கு 1 முட்டை வீதம், 16 நாளைக்கு 16 முட்டை வைக்கும். அந்த 16 முட்டையும் குஞ்சு பறிச்சா 16 கோழி குஞ்சாகும். அந்த 16 கோழி குஞ்சு முட்டை வச்சா 16 16, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த கோழி குஞ்சு வச்சு நாட்டில் முட்டையில்லாம் பஞ்சத்தை முறியடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாரதமே பாராட்ட இருந்தேன், என்னுடைய பட்டாந்து திட்டையே பாழாக்கிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். பண்ணு ஒரே டேக்கில் ஓகே பண்ணேன், கை தட்டி ஆப்பிள் ஜூஸ் குடியாச்சு. T.K.S அந்த மாதிரி டைரக்டர், நல்ல டைரக்டர், அந்த மாதிரி ரசிச்சார். அந்த மாதிரி ஒரே டேக்கில் ஓகே பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து தேங்காய்க்குள்ள பாம் இருக்குங்கிற ஒரு காமெடியிலேயே உதயகிட்ட பாத்தீங்களா, இந்த மாதிரி தேங்காயில பாம் வச்சுட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணி தான் சொல்றேன். ஓகே, ட்ரெயின்ல வச்சா, ஃப்ளைட்டில் வச்சா, தேங்காயில் வைப்பாளோ வச்சுட்டாலே கவுண்டர் மணி. ஓகே, அதே மாதிரி மண்ணுக்கேற்ற பொண்ணுன்னு படம் வந்து பார்த்தீங்களா சார், அதில் கவுண்டர் மணி வந்து ஒரு வைத்தியர், ஓகே, நான் ஒரு நோயாளி. யோ உனக்கு என்னையா வியாதி? எனக்கு வியாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு. இது நியாயமான கேள்வி தான். வெத்தலை பாக்கு போடுவியா? இல்லை. தண்ணி அடிப்பியா? கிடையாது. பீடி சிகரெட்டு? இல்லை. பொம்பளை சோக்கு? எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன 100 வயசு வரைக்கும் வாழணும் சொல்றான்? அவன் 50 வயசுலயே ஆண்டு செத்து போறான், ஒண்ணுமே பழக்கம் இல்லையா, 100 வயசுல வாழணும். போய் அந்திருச்சு அந்த கம்பெனி பாத்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய தூரம் பாத்துருக்கேன். T.K.S நடராஜன் சார், இங்க ரொம்ப நன்றி, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கதே பெரிய பாக்கியம் எங்களுக்கு. ராமிய பாடல்கள்ல வந்து அப்படியே கிண்டல் பாடுனா சான்ஸே இல்ல, அந்த மாதிரியான பாடல்கள்ல இப்போ இன்னொன்னு இவருக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு பாடணும் நீங்க. அவருக்கேற்ற மாதிரி, எனக்கு அதாவது அவருக்கேற்ற மாதிரினா, அவர் வந்து மாமியார் வீட்டுக்கு அவர் விருந்துக்கு போறார். ஜெயிலில் நீங்க சொன்ன மாமியார் வீடுனா? அது இல்லை, உங்க பொண்ணு கொடுத்த மாமியார், பொண்ணு கொடுக்க போற மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. மாமியார் மருமகனுக்கு விருந்து வைக்கிறாங்க, அதுதான் பாட்டு. என்ன பாட்டுனாக்க, அந்த அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க மருமகனே வாங்க மருமகனே, பஸ்ல வந்தீங்களா இல்லை ரயிலில் வந்தீங்களா? இவர் பதில் சொல்கிறாரு, நம் பஸ்ஸுலையும் வரல மாமி, ரயிலையும் வரல மாமி, வண்டியில் வந்த மாமி, மாட்டு வண்டியில் வந்த மாமி. அந்தம்மா சோள சோறு பொங்கட்டுமா, நெல்லி சோறு பொங்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, நீங்கள் சொல்லுங்க மருமகனே, எனக்கு சோள சோறு வேணாம் மாமி, நெல் சோறு வேணாம் மாமி, கம்மஞ்சோறு போதும் மாமி, ஏ மாமி கம்மஞ்சோறு போதும் மாமி. பொண்ணே அவங்க சின்ன பொண்ணை கட்டுறீங்களா, பெரிய பொண்ணை கட்டுறீங்களா, சொல்லுங்க மருமகனே, நீங்க சொல்லுங்க மருமகனே. இவரு எனக்கு சின்ன பொண்ணும் வேண்டாம் மாமி, பெரிய பொண்ணும் வேண்டாம் மாமி, நீங்க வந்தா போதும், வேற பொண்ணு பார்க்க நீங்க வந்தா போதும். அவங்க அசந்து போறாங்க, மாமி என்ன, வேற பொண்ணு பார்க்க நீங்க வந்தா, சின்ன பொண்ணு வேண்டாம் பெரிய பொண்ணு வேண்டாம், நீங்க வாங்க வேற பொண்ணு பார்க்க, அதனால வேற பொண்ணு பார்க்க, அப்படி ஒரு காமெடி பண்ணுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சான்ஸ்ல முத்து வாட் யூ ஃபீலிங்? இல்ல இல்ல, என்ன ஃபீல்? இந்த மாதிரி பாட்டுலாம் நீங்களே எழுதுறீங்களா சார்? இந்த பாட்டு நானே எழுதுறேன். ஓகே, எத்தனை பாட்டு நீங்க எழுதிருக்கீங்க? நான் நிறைய கேசட்டு ஒரு 50 60 வாரம் பாடியிருக்கேன், அது பூராமே நம்மளுடைய பாட்டு தான். ஓகே, அது மாதிரி நிறைய பாடல்கள் நானே எழுதி இந்த மாதிரி வாங்க மறந்துறேன். அது பேய் வீட்டில் அத்தை பத்தை மல்லி பொண்ணு, அதாவது ராமநாராயணன் இருக்கார், டைரக்டர் ராமநாராயணன், அவர் ஒரு படம் பேய் வீடுன்னு எடுத்தார், கார்த்திக் ஹீரோ அம்பிகா ஹீரோயினி. ஓ, அதில் ஒரு படம் பேயாரு, இவர் அம்பிகா செத்து பேயா வருவா, சரி அப்புறம் பார்ப்பேன் அவர், அந்த மாதிரி. அதில் ஒரு சாங்கு ஜான் பாபு டான்ஸ் ஆடிருக்கு அந்த பாட்டுக்கு, அத்தை பெத்த மல்லி எப்போ
யாசை கேட்ட முல்லப்பு மாம்பழ கண்ணத்தில் மல்லம்ம செல்லம்ம பொன்னம்மா நான் மாறி மாறி முத்தந்தாரே மல்லம்ம செல்லம்ம பொன்னம்மா மானா மதுர புள்ளே நீ மாடி மேய்க்கும் பருவ புள்ளே தேங்காய் நேரத்து புள்ளே மல்லம்ம செல்லம்ம பொன்னம்மா ஓன் தேவையான தீ தீ வைப்பே மல்லம்ம செல்லம்ம பொன்னம்மா. உங்களுக்கு பிடிச்ச பாடகர்னா யார் சார்? எனக்கு பிடிச்ச பாடகர் வந்து டிஎம்எஸ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதோட பாகவதர் பாட்டு டிஎம்எஸ் பாட்டு ரொம்ப. ஓகே, எங்களுக்கு அவங்க பாட்டு ஒன்று ஒன்று பாடி காட்டுங்களேன் சார் உங்கள் குரலில். அதாவது பாகவதர் பாட்டு, என் உடல் தனியில் ஒரு ஈமைத்த போது உங்கள் கண்ணில் முழுத்தைத்தால் போல் இடிந்தும் என் உடல் நோய் கண்டு இரவோடு பகலும் கண் உறங்காதே உடல் இழைத்தே என் உடல் தனியில் ஒரு அண்டண்ட போதும் எங்கு சென்றுங்களை காண்மேன் அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன். டிஎம்எஸ் பாட்டு வந்து நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே அவர் அந்த பாட்டு சார். ஆனால் இந்த வயசுல இப்படி சுத்தி சுத்தமாக அழகாக பாடுறீங்களே சார், நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கீங்களா? நான் முறைப்படி சங்கீதம் கற்றுருக்கிறேன், பரதநாட்டியம் கற்றுருக்கிறேன். அதாவது கலைக்கு வயசே கிடையாது, அதுக்கு தெம்பு தான் காரணம். அதுக்கு ரசிகர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் சார். நாங்கள் வந்து அதுக்கான ஒரு உதாரணத்தை வந்து உங்கள் ரூபத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். வருஷம் 16 படத்தில் நீங்களே ஒரு வாத்தியாராக வருவீங்கல்ல, பரதநாட்டியம் சொல்லிக் கொடுப்பீங்க. குஷ்பு டான்ஸ் தான் நான் தானே சொல்லித்தானே, அது தான் அந்த ஜரியா தானே. ஆமாம், தத்தி தக நகஜம் தரி கேட்ட தகதாம் தித்தாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அதாவது முதல்ல வர்ற ஷாட்டு அப்புறம் எடுத்துக்கலாம், வந்து உள்ள ஷாட்டை இப்போ எடுக்கலான்ட்டு குதிரவண்டியில் போய்கிட்டு இருப்பேன். அந்த வருஷம் படத்தில் குதிரவண்டியில் போய்கிட்டு போய் இறங்கி டான்ஸ் சொல்ல ஷாட்டை முதல்ல எடுத்துட்டாங்க, அந்த ஜெய் சொல்ல முதல்ல எடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் என்னாச்சு, குதிரை வண்டியில் போகிற ஷாட்டு அப்புறம் திருவனந்தபுரம் ஷூட்டிங், அதாவது நாகர்கோவில் பக்கத்தில் பத்மநாபபுரம் பேலஸ் அங்கே தான் ஷூட்டிங்கு. ஓகே, அந்த நேரம் நான் கீழே வந்து எனக்கு கை ஒடிஞ்சு போயிட்டேன். ரெண்டாவது ஷூட்டிங் முதல் ஷாட்டு எடுக்கிறதுக்கு அங்கே கை ஒடிஞ்சு போச்சு. முதல்ல போய் பரதநாட்டியம் சொல்லிக்கிட்டு எடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சேர்லையே கை ஒடிஞ்சு போச்சு. ஷூட்டிங் கூப்பிட்டு வந்தால் கை ஒடிஞ்சு ஆச்சு, வீட்டில் படுத்துருக்கேன். என்னடா இப்படி பயம் போச்சுன்னு பார்த்தா, சரி பல பிளைட்டில் கூப்பிட்டு போனாங்க திருவனந்தபுரத்துக்கு. இந்த பாருங்க, இந்த கை பெண்டு, ஓ அப்படியே இருக்கும். இது புத்தூர் கட்டு. ஓகே, அதுக்கு சேரலை, புத்தூர் கட்டு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சால்வியை போட்டு போத்திக்கிட்டு தான் வருவேன். ஓ ஓகே, அந்த ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்கணும்ட்டு. சரி, இவர் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, வேலைக்கே ஆகாது. அதனால் என்ன கையை ஜனங்களுக்கு கை மூடிக்கிட்டே இருக்காருன்னு தெரியுமான்ட்டு என்ன பண்ணார், ஒரு ஐடியா பண்ணி யார் டைரக்டர் சார், நான் ரெடி அந்த கருது கங்கை கரை மன்னன் அடி டான்ஸ் நடக்கல. ஆமாம், அதுக்கு முன்னாடி ரெடி ஒன் டூ சொன்ன சார் வந்து வாயை பொத்தி லெஃப்ட் ஹேண்டில் ஓங்கி அடிச்சிடறார். ஓ, அடித்த உடனே கை ஒடிஞ்சு போச்சுன்னு அடுத்த ஷாட்டு, அது புத்தூர் கட்டு, அது அந்த ஒரிஜினல் கட்டு, அது படத்தில் அது கை ஒடிஞ்சது, அது அப்படியே வச்சுட்டார். ஓ அப்படியே, சூப்பர், ரியலிஸ்டிக்காக நினச்சிருக்கீங்க நீங்கள். அது ரியலாகவே அந்த கட்டு அந்த பெண்டு இன்னும் இருக்கு எனக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்தது ஒரு பிரேக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இன்னொரு ஒரு பாட்டு கேட்க விரும்புகிறேன். அதாவது நாங்களாம் ரொம்ப விரும்பி கேட்ட பாட்டு ஒத்தருவா தாரேன் அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டு உங்கள் பாட்டா? அது ஏன் பாட்டு இல்லை, டியூன் வந்து அதே டியூன் தான். சென்னடி முனி அம்மா கண்ணில் மையே யாரு வச்ச மையே, அதே டியூன் வந்துருச்சு, அது வந்துருச்சு. அதனால நான் பாடு எனக்கு குஷ்பு வந்தாங்க. ஆமா, ஒத்த ரூபா தாரு ஒரு ஒன்னப்பு தட்டுன்னு தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். படத்துல வந்து பாட்டு வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, வைக்காம தான் போறீங்க அந்த பாட்டு கேட்டுக்கலாம்.
ஒரு கேள்வி, நீங்க வந்து பாடின அந்த என்னடி முனியமா அப்படின்ற பாட்டு அந்த காலத்துல 82 செம்ம சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா அதை ரீமிக்ஸ் பண்ணாங்கல்ல வாத்தியார் அப்படின்ற படத்துல, அது எப்படி இமான் சார் வந்து உங்களை கூப்பிட்டு இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ண சொன்னாரா? கூப்பிட்டு இல்ல எழுதி பாட்டு என்னடி முனி அம்மா உன் கண்ணில் மையே, யாரு வச்ச மையே, இது நான் வச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே என்னடி முனி அம்மா கண்ணில் மையே. அது ரீமிக்ஸ் நல்லா போச்சு. ஆமாம் சார், செம்மையாக இருந்துச்சு. ரீமிக்ஸ் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னது? அபிப்பிராயம் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது வந்து எடுபடுது, இருந்தாலும் ரீமிக்ஸ் பண்ணி தான் அந்த இது பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்காங்க. இப்போ வந்து நீங்க சங்கர் கணேஷ் அவர் தானே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் பாடல்கள் பாடினீங்க சினிமா? சங்கர் கணேஷ் பிறகு அப்புறம் இன்னொரு கிராமியப்பட்ட இருக்கு, அதாவது கடலை கொல்ல ஓரத்திலே, கடலை கொல்ல ஓரத்திலே, இன்னைக்கு காடை பூரா ரெண்டு நிக்க, அந்த காடை பூரா அந்த காடை பூரா கலைஞ்சோடனே கலங்குதம்மா என் மனசு, அந்த கடலை கொல்ல ஓரத்திலே, காடை பூரா ரெண்டு நிற்க, அந்த காடை பூரா கலைஞ்சோடனே கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. இப்படி சாங்க. அப்புறம் சோழ கொல்ல ஓரத்திலே, சோழ கொல்ல ஓரத்திலே, இன்னைக்கு ஜோடி பூரா ரெண்டு நிற்க, அந்த ஜோடி பூரா அந்த ஜோடி பூரா கலைஞ்சோடனே சோறுதம்மா என் மனசு, அந்த சோழ கொல்ல ஓரத்திலே, ஜோடி பூரா ரெண்டு நிற்க, அந்த ஜோடி பூரா கலைஞ்சோடனே சோறுதம்மா என் மனசு, சோறுதம்மா என் மனசு. இன்னொரு முக்கியமான கதை, சின்ன சின்ன சீசாவில, சின்ன சின்ன சீசாவில நான் சேர்த்து வச்சேன் ஜிகனா போட்டு, அது சேர்ந்துச்சோ அது சேர்ந்து சேரலையோ, இந்த செவத்த புள்ள நெத்தியில, அந்த சின்ன சின்ன சீசாவிலே ஏற்றி வச்சேன் ஜிகனா போட்டு, அது சேர்ந்துச்சோ சேரலையோ, செவத்த புள்ள நெத்தியிலே, செவத்த புள்ள நெத்தியிலே. தாங்க முடியல சார், இந்த பொண்ணு வைக்கப்படுது வேணாம். கோயில்பட்டி பக்கம் ஊர்ல பாக்குறவங்க என்ன சொன்னாங்க? ஆஹ், நம்ம ஊர்ல சும்மா களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு, ஓகன் இருக்காரு. எங்க ஊருக்கு போயிருக்கும் போது நம்ம ஊருக்காரு வந்திருக்காரு, கடலை மிட்டாய் கிடைச்சது, நீங்க தான் சேர் போட்டு ஏறி எழுதி பாப்பாங்க அந்த மாதிரி. நீங்க வந்து மேடைகள்ல பாடுறப்போ உங்களை வந்து அதிக தடவை பாட சொல்ற பாட்டு, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேக்குற பாட்டு எது? என்னடி முனியம்மா. அது தவிர அது என்னடி முனியம் கேப்பாங்க, இந்த கடலக ஒருத்தி அத்தை பத்த மல்லிமே கேப்பாங்க. ஆனா என்னடி முனியமா ரெண்டு மூணு வாட்டி கேப்பாங்க. எங்களோட சின்ன ரிக்வெஸ்ட், எங்களோட டைரக்டருக்கு வந்து அந்த என்னடி முனியம்மா பாட்டுல அந்த குத்தாலம் அந்த ஒரு வரி வரும் இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். குத்தாலம் அருவியல முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, கட்ட புள்ள குட்ட புள்ள கர்கமணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி போம் புருஷன் பொன்னம்மா, என்னடி முனியம்மா ஓம் கண்ணில் மையி, யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன்,
மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குப்பி ரெண்டு கும்பகோணம் கண்ணம்மா அது கூடுதடி சால பாத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மா உன் கண்ணில் மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் பொன்னம்மா என்ன அடிபுனி அம்மா உன் கண்ணில் மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் மழையில நினைக்கும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது மெல்ல அணைக்கும் போது கண்ணம்மா உன்னே நீ நடுங்கலாம பொன்னம்மா என்னடி முனி அம்மா உன் கண்ணில் மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் ஒன்னதாக மறைச்சிருக்கும் உசந்த வேலை லவுக்க துணி ஓரம் கிழிஞ்சதன்ன கண்ணம்மா அதில் ஒய்யாரம் தெரிவது என்ன போனாங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாகச்சி வந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி உன் புருஷன் பொன்னம்மா என்ன அடி முனி அம்மா உன் கண்ணில் மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்து எங்களோட அழகா எங்களுக்காக கேட்ட பாட்டெல்லாம் சலிக்காம பாடி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், எங்களால நம்பவே முடியல உங்களுக்கு 82 வயசு ஆயிடுச்சு அப்படின்றது. நீங்க பாடுறதை பார்த்தா நம்பவே மாட்டோம் நாங்க. அதுக்கு காரணம் உங்க மாதிரி உள்ள ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரசிக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார், எங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு டிகேஎஸ் நடராஜன் சார் வந்த மாதிரி இன்னொரு கெஸ்டோட உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறவரை டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது முத்து அண்ட் ஸ்ரீரஞ்சினி. இது கேள்வி பாதி கிண்டல் பாதி.